हाय फ्रेंड्स वेलकम टू ग्राम तम्मा समेल पारें इत पीतंगा वे ना वो चटनी पड़ पे इत वो पीतंगा वो का वीटल का परीबद पिंज अब उड़ी विच्ची वो ना वो तोल ना सी वाँ इत पिंजा नहीं वो तोल कट पड़ वाँमें नहीं रोम पिंजी इत वो ना वो उंग कट पड़े मत ना सेक उ ना काटे ना पारें पीतंगा वो ना वो कट पड़ी एटें ना वो रे दौ ना कई कट पड़ी एचर इंगय चंगय कट पड़ी वजचर इत पर वंगय रे कल कट पड़ी वजचर इत तक वो तक वो वचर कुछ पुलि इत वो नहीं पुलि कुछ वा टेस्ट अधिकमार इतनी अधिकमो अट्नी ना टेस्टा उंजी इत व पचम இது வீட்லயே தோட்டத்திலே உள்ள பச்சை மிளகாய் இது ரொம்ப காரமான பச்சை மிளகாய் இது ரெண்டும் ரெண்டு பச்சை மிளகாய் நான் சேர்த்திருக்கேன் பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு நீங்கள் வந்து தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் சேர்த்துக்கல இப்போ இதெல்லாம் எப்படி நான் வந்து வதக்குறேன்னு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் பாருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு இந்த கடலை பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் நம்ம வறுத்துப்போம் और टेबल स्पून कड़ला पत्ते सेत्तुक्केन इप्पो इदोड उळुत्तम पत्तियुम सेत्तुप्पोम सेत्तु कोंजम सेवक्का वरबडणुम अप्पो दान उंगलुक्कु वंदु अंद कड़ला पर्प्पु उळुत्तम पर्प्पु सेवक्का वरक्कुम्बोधु चट्नि वंदु नल्ल नल्ल ओरु वासनैया इरुक्कुम इप्पो इदोड नान वंदु पेरुंगायत्तैयुम सेत्तुक्करेन पारुंग इंद पेरुंगायम इरुक्कु इदैयुम इदोड नान सेत्तुरेन பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பெருங்காயம் பொரிஞ்சு வரும்போது நல்ல ஒரு சட்னி வந்து நல்ல அந்த பெருங்காய வாசனே நல்லா இருக்கும் பாருங்க இப்போ இதெல்லாம் வந்து தட்டில வந்து நான் மாத்திறேன் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து கருகி போய்டும் அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு நான் உங்ககிட்ட மாத்திட்டு உங்ககிட்ட மறுபடியும் எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலராக இருக்கணும் உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பு கொஞ்சம் செவக்காக இருந்தால் தான் உங்களுக்கு சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் நான் வந்து இந்த மிக்சி ஜார்லேயே நான் போட்டுவிட்டேன் எல்லாத்தையும் எடுத்து அடுத்தது வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிப்போம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட இந்த பச்சை மிளகாய் இஞ்சி இதையும் சேர்த்து வதக்கிப்போம் இப்போ இந்த தக்காளியும் புளியும் சேர்த்துப்போம் இதையும் சேர்த்து அதோட வதக்கிடுவோம் இப்போ இதோட இந்த கட் பண்ணி வச்சிருக்கேன் பீர்க்கங்காய் நான் சேர்த்துறேன் நான் இது ஒன்று தான் இருந்தது நான் இன்றைக்கி பறிச்சுட்டு வந்துட்டேன் என்ன மழை பெஞ்சிருக்கிறதுனால வீணாயிடும் சொல்லிட்டு இந்த சட்னி பண்ணிடலான்னு நான் பறிச்சுட்டு வந்துட்டேன் பீர்க்கங்காய் சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து சிகப்பு மிளகாய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இது இப்போ சட்னி நல்லா எல்லா வெங்காயம் தக்காளி பீர்க்கங்காய்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது ஆறி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆறின பிறகு நம்ம அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த கொத்தமல்லி இதோட நான் சேர்த்துட்றேன் கொத்தமல்லி ரொம்ப போட்டு வதக்க வேண்டாம் இந்த சூட்லேயே உங்களுக்கு அது வதங்கி வந்துடும் அது கொத்தமல்லி போடும்போது நல்ல சட்னி நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பாருங்க நான் வந்து சட்னி அரைச்சிட்டேன் பீர்க்கங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து தாளிச்சிடும் நம்ம இப்போ வந்து இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம் நான் கரண்டி வச்சுருக்கேன் அடுப்பில் பாருங்க கொஞ்சமாக நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டுங்க நல்லெண்ணெய் விட்டு கடுகும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துப்போம் நான் வந்து பெருங்காயம் முன்னாடியே சேர்த்துட்டேன் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இதோட நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன்
தாளிச்சது வந்து நம்ம இதோட சேர்த்துறோம். நம்ம இப்போ பீர்க்கங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.